ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலய தரிசனம் செக்மெண்ட்டில் பார்க்க போகிற கோவில் சிங்கப்பூரில் இருக்கிற ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோவில். இந்த கோவிலோட ஃபங்க்ஷன் ஹாலில் இருக்கிற ஷீரடி சாய்பாபாவோடைய கோவில்ஸ் வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இன்றைக்கி நம்ம வடபத்ர காளியம்மன் சுவாமி தரிசனம், பக்கத்திலே இருக்கிற ஸ்ரீராமர் சன்னதியோட தரிசனம், இந்த கோவிலை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, செரங்கன் ரூட்டில் தாங்க இருக்குது. வீரமா காளியம்மன், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், அப்புறம் வடபத்ர காளியம்மன் கோவில்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோட்லேயே வந்துட்டு உங்களுக்கு செரங்கன் ரோட்டில் இந்த நாலு கோவிலும் வந்துடும் உங்களுக்கு. வாங்க நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த கோவில் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, 1830 ஒரு அம்மா வந்து பேனியன்ட்ரி ஆலமரத்துக்கு அடியில் வந்து சுவாமி படம் வச்சு சுவாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முதல் வருஷம் 1935. அதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் கோவில் எடுத்து கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எல்லா சன்னதியும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாம் இப்போ முதல்ல உள்ளே போன உடனே நம்ம தரிசிக்க போகிறது ஸ்ரீ விநாயக பெருமாள் சன்னதி. இந்த கோவிலையும் நீங்கள் வந்துட்டு மாடம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியுங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் சுவாமியோடைய சின்ன சின்ன கதைகளை வந்துட்டு சிற்பமாக ரொம்பவே அழகான சிற்பமும் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் கோவிலுடைய உள்புற தோற்றம், உள்பிரகாரம்.
பிரகாரம் இந்த பக்கம் நம்ம அப்படியே மறுபடியும் சுற்றி வலம் வரும்போது உங்களுக்கு துர்க்கையம்மன் சன்னதி இருக்கும். உங்கள் கடைசியாக அந்த துர்க்கையம்மன் சன்னதிக்கு எதிரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கோவிலுடைய காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே சாமி சிற்பம் வந்துட்டு உங்களுக்கு அறுபடை வீடும் உங்களுக்கு வந்து சிற்பமாக செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நீங்கள் வந்துட்டு ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியோடைய சிற்பமும் பார்க்க முடியும். இந்த பக்கம் சின்னதாக வழி இருக்கும். நம்ம அப்படியே அந்த வழியாக உள்ளே வரும்போது உங்களுக்கு நரஸ் ஸ்ரீராமர் சன்னதியில் வந்து இது ஜாயிண்ட் ஆகிடும். உங்களுக்கு ராமர் சன்னதியில் இருக்கிற ஸ்ரீ அனுமன் சன்னதி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், இந்த பக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதி இருக்கும், ஸ்ரீ குபேர லட்சுமி, அந்த பில்லரில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே பெரிய சிற்பமான சக்கரத்தாழ்வாரும் சரபேஸ்வரருடைய சிற்பமும் பார்க்க முடியுங்க. இதோடு இந்த கோவிலுடைய சுவாமி தரிசனம் முடிஞ்சது. இந்த கோவிலை ஒட்டின மாதிரியே பக்கத்தில் ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி சுவாமி படம் ஒன்று என்ட்ரன்ஸில் இருக்குங்க. அப்புறம் சுவாமியோடைய விக்கிரகம் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அடுத்து மூலவரான ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய சன்னதி. ரொம்பவே சின்ன கோவில். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அளவு தான் உங்களுக்கு கோவிலும் இருக்கும். உள்ளார அங்கே வேறு எதுவும் சுவாமி இருக்காதுங்க. வெறும் உங்களுக்கு ராகவேந்திரருடைய பீடம் மட்டும்தான் இருக்கும், சன்னதி மட்டும்தான் இருக்கும். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சன்னதி. இதோடு இந்த கோவிலுடைய சுவாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் சுவாமி தரிசனம் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவி சரணம்.